வெல்கம் டு யூரோப் பபிஸ் கிச்சன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டான மேட்சான தக்காளி சட்னி தான் பார்க்க போறோம். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஈரோட் பபிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோவில் நோட்டிபிகேஷனில் உங்களுக்கு வரும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வடச்சட்டி ஹீட் ஆயிடுச்சு, ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம். ஆறு நம்பர் வரமிளகாய் எடுத்திருக்கேன், போட்டுக்கலாம். இதையே வறுத்துக்கலாம், நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கணும். கடலப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் முக்கால் மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இப்போ போட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம், மண வர வரைக்கும் வறுத்துக்கணும். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே வடைச்சட்டியில் மூணு நம்பர் தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். கனிஞ்ச தக்காளியும் எடுத்துக்கோங்க. போட்டாச்சு. தக்காளி வணங்குறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வணங்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக வணங்கணும், அப்படின்னா தான் சட்னிக்கு டேஸ்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்டில் சூப்பராக இருக்கும். மூணு தோசை சாப்பிட்றவங்க ஒரு தோசை சேர்த்து சாப்பிடுவாங்க. தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆறட்டும், வெயிட் பண்ணுவோம். மிக்சி ஜார் வச்சாச்சு. தேங்காய், கடலப்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் வறுத்தோம்ல, அதை போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில். மிக்சி ஜாரில் போட்டாச்சு. உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துக்கலாம். அப்புறம் தான் தக்காளி போட்டு அரைக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம். தக்காளி போட்டாச்சு, அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பத்து போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ போட்டுக்கலாம். ஃபார்வர்டில் மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ரொம்ப அரைபடக்கூடாது. வெங்காயம் அப்பப்போ கடிக்கிறதுக்கு அப்போ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா அரைச்சாச்சு, சட்னி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காத ஈரோடு பப்பீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்லாம் வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.